ஹாய் குட்டி, வெல்கம் டு குழந்தைகள் உலகம். நம்ம இன்னைக்கு டே 7 வொக்காபுலரி வேர்ட்ஸாக பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் டே ஆஃப் இங்கிலீஷ் கோர்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டியது வொக்காபுலரி வேர்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும்னா நமக்கு நிறைய வொக்காபுலரி வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம நிறைய இடத்துல கம்யூனிகேட் பண்ணாமையே போயிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் நிறைய வொக்காபுலரி வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து பேசி பார்க்கணும், அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட வொக்காபுலரி ஸ்கில் வந்து டெவலப் ஆகும், லாங்குவேஜ் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு 4 வேர்ட்ஸ், ஆனால் அது தெரியாத ஒரு 4 வேர்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஆர் யூ ரெடி டு லேர்ன்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிண்ட். ஃபெயிண்ட், ஃபெயிண்ட், மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபெயிண்ட், அதுதான் ஃபெயிண்ட். ஐ ஃபெல்ட் ஃபெயிண்ட் பிகாஸ் ஆஃப் ஹங்கர். பசியின் காரணமாக நான் மயங்கி விழுந்தேன். எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு, நான் சாப்பிடாமல் இருந்ததுனால எனக்கு மயக்கம் போட்டேன் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான். பசியின் காரணமாக நான் மயங்கி விழுந்தேன், ஃபெயிண்ட், மயக்கம் அடைதல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, The heat made him to faint. வெப்பத்தால் அவர் மயங்கி விழுந்தார். அந்த இடத்துல ரொம்ப சூடாக இருந்துச்சு, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, அதனால் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்கிறோம் இல்லையா. வெப்பத்தால் அவர் மயங்கி விழுந்தார். நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா, drowsy, உண்ட மயக்கம், அதுதான் வந்து drowsiness. Tom often feels drowsy after eating lunch. மதிய உணவு சாப்பிட்ட பிறகு அடிக்கடி அயர்வுடன் இருப்பதாக டாம் உணர்கின்றான். ஸோ பசி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு உண்ட மயக்கம், தூக்க ஒரு மாதிரியே இருக்கு, மயக்க ஒரு மாதிரியே இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் drowsiness. நெக்ஸ்ட் dizziness. dizziness அப்படின்னா தலை சுற்றுதல். நான் எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லல, அதை dizziness. ஷீ சஃபர்ட் ஃப்ரம் dizziness அண்ட் பிளர்ட் வெர்ஷன். அவள் தலை சுற்றல் மற்றும் மங்கலான பார்வையால் பாதிக்கப்பட்டாள். ஸோ அவளுக்கு தலை சுற்றலும் இருந்துச்சு, பிளர்டு வெர்ஷன்னா மங்கலான பார்வையை, ரெண்டுமே ரெண்டாலையும் அவள் பாதிக்கப்பட்டா அப்படிங்கிறோம், அதுதான் dizziness, தலை சுற்றல். த சில்ட்ரன் வர் ஸ்பின்னிங் அரவுண்ட் இன் கிளாஸ் அண்ட் ட்ரைங் டு மேக் தெம் செல்ஃப் dizzy. ஸோ குழந்தைங்க வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம், கிளாஸ்லாம் வேணும்னு நிறையெல்லாம் சுற்றி ஸ்பின்னிங் சுற்றி சுற்றி விளையாடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து மயக்க வர வைக்கணுமா, அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அதுதான் dizziness, தலை சுற்றல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, goosebump, மெய் சிலுத்துருச்சு, எனக்கு மெய் சிலுக்குது அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் goosebump. முடியெல்லாம் தூக்கி கொள்ளீங்களா, மெய் சிலிர்ப்பு. எப்போ வரும், நம்ம பயப்பட்டா வந்து பயப்பட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்த்தவோ நம்ம கையில் இருக்கிற முடியெல்லாம் வந்து தூக்கிக்கும், அதுதான் வந்து goosebump. I got goosebumps when I failed to answer for the question asked by my teacher. என் ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போகும்போது எனக்கு வந்து மெய் சிலுத்துரும் அப்படிங்கிறோம். உன் கதையை கேட்டு எனக்கு மெய்யே சிலுத்துருச்சுப்பா அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த சுச்சுவேஷன், அதுதான் மெய் சிலுக்கிறது, goosebump. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.